சிவாய நமவோம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமானது. இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அது ஒரு காரண காரியத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பகுதி இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம்டா, அது ஏதோ தற்செயலாக இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்றலாம் நாம் நினைக்கிறோம். அது அப்படி இயங்கலை. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு காரியம் உண்டு. எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிறைய புத்தகங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய புத்தகங்கள் என்றாலே எனக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பம். அது என்னுடைய மிகப்பெரிய சொத்து. அந்த வரிசையில் நாங்கள் படித்ததில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகம் எது அப்படின்னா, டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா அவங்க எழுதிய எண்ணங்கள் என்கின்ற அற்புதமான புத்தகம். இந்த புத்தகத்தில் எண்ணங்களின் வலிமையை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு இது ரொம்ப தேவை, சரிங்களா? இதில் என்ன நடக்குது அப்படின்னா, எண்ணங்களின் சக்தி அனுபவபூர்வமாக விஞ்ஞான சோதனைகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ஆகாயத்திலிருந்த கருமேக கூட்டங்களை நோக்கி எண்ணங்களை செலுத்தினார். தம் சோதனை சாலையில் இருந்த வண்ணம் அந்த மேக கூட்டம் களைய வேண்டும் என்று எண்ணினார். தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு 5 நிமிடங்களுக்கு எல்லாம் மேகம் களைந்து இதை மீண்டும் மீண்டும் செய்து காட்டினார் அவர். பாருங்க, ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி அவங்களுடைய ஒரு லேப்ல இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய எண்ணத்தை மேகங்களை நோக்கி, ஒரு கருமேக கூட்டம் அந்த இடத்துல கூடியிருக்கு, அந்த கருமேக கூட்டத்தை நோக்கி இவங்களோட எண்ணத்தை அனுப்பி களைஞ்சு போகணும் களைஞ்சு போகணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக தன் சிந்தனையை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ சிந்தனையை வெளிப்படுத்தணும்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கருமேக கூட்டங்கள் அங்கே வந்து களைஞ்சு போயிருக்கு. அப்போ பார்த்தீங்களா, எண்ணத்துடைய ஒரு வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதை தொடர்ந்து அடுத்து இன்னொரு வருது. அதே போல் ஒரு விஞ்ஞானி 2 மைக்ரோஸ்கோப் பின்னாடியில் 2 பாக்டீரியாக்களை வைத்து தினமும் ஒன்றின் முன் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்றும் மற்றொன்றின் முன் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என்றும் எண்ணி திரும்ப திரும்ப கூறினார். சில நாளில் வளரச் சொன்னது வளர்ந்தது, இறக்கச் சொன்னது செத்தது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இன்னொரு இடத்துல இன்னொரு விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சோதனை குழாய் இருக்குல்ல, அதன் முன்பாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, அதுல வந்து 2 பாக்டீரியாவை 2 பகுதிகளாக பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்டு அதில் ஒன்றுகிட்ட போய் என்ன சொல்லியிருக்கிறாரு, வளர வேண்டும் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ அது பார்த்தீங்கன்னா பெருக ஆரம்பிச்சிருக்கு, இது சில தினங்களாக செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போ இன்னொரு பாக்டீரியா, அதே பாக்டீரியா தான், இன்னொரு பகுதியாக 2 பகுதியாக பிரிச்சிட்டாரு ஒரே பாக்டீரியாவை எடுத்து. அப்போ அதுக்கு முன்னுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அழியணும் ஒழியணும் அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிய சொன்னது அழிஞ்சிருக்கு, வளர சொன்னது வளர்ந்துருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, இப்போ நம்மளை சுற்றி நிலவி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை தான். என்ன சூழ்நிலை இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் கொரோனா, இங்கே கொரோனா பரவுது. நம்ம ஒரு கட்டத்தில் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு பொய்யா சொல்கிறாங்களா, கொரோனாலாம் ஒன்று இல்லைப்பா, இவங்க என்னமோ ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த மத்தியத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நோயுடைய தீவிரம் அதிகமாகுது. தெரிந்தவர்கள் நிறைய பேர், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நிறைய பேருக்கு படும் பொழுது ஐயோ இது பெரிய பாதிப்பாக இருக்க, நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் உயிரை வந்து இழக்கும் பொழுது ஐயோ இது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்க அப்படின்றலாம். அப்போ ஆகையால் ஒன்று, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், கைக்கு தேவையான அந்த சானிடைசர் அதெல்லாம் போடுறது, முகக்கவசம் போடுறது, தேவையில்லாமல் வெளியில் போகிறது, தேவையில்லாத இடத்துல வந்து நபர்களோடு சேர்ந்து கூட்டாக வந்து பேசிக்கிட்டு இல்லாத அரட்டை பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதையும் சேர்த்து இன்னொன்று சொல்லட்டா, மனிதனுடைய எண்ணம் இந்த பிரபஞ்சத்தை ஆளுது, விஞ்ஞான பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்கன்ட்டு டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா அவங்களுடைய அற்புதமான புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது எப்போ, பல வருடங்களுக்கு முன்பு. ஒரு கிருமியை வச்சு தான் இந்த சோதனை. அப்போ அழியுது என்றால் அங்கே அழியும், வளருது என்றால் வளரும். நம்மளுடைய வார்த்தைக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் தான் சக்திகள் அதிகம். அதனால தான் பாருங்க, நல்லா இருக்கிற சில குடும்பங்கள் திடீர்னு வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, மனக்கசப்பு இல்லாத குடும்ப வாழ்க்கை எங்க இருக்கு? காஃபினா கசக்கிறதும் குடும்ப வாழ்க்கைனாலும் கசக்கிறதும் அவ்வப்போது சகஜம்தான். ஆனா அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு இருக்கும். எடுத்துக்கொள்ளும் விதம் தான். ஒருத்தருக்கு பாருங்க, ஒரு காஃபி ஏன் கசக்குது, இது எவன் குடிப்பான்ட்டு. ஆனா அந்த கடையில கூட்டம் மண்டி போய் கிடைக்குது அந்த கசப்பான காப்பியை குடிக்கிறது.
இதே வீட்டில் அம்மா கொடுக்கும் போது என்னம்மா தண்ணி கிடக்கிற ஒரு சக்கரை போட உனக்கு தெரியாதா, எடுத்துட்டு போமா நான் வெளியில போய் குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பேசுற காலம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ வாழ்க்கையில சில கசப்புகள் வரும்போது சில வார்த்தைகள் காதலன் காதலி கவனிச்சுக்கங்க. என்ன வார்த்தைகள் பெரும்பகுதி? இத்தோட போதும் பிரிஞ்சிருவோம், இத்தோட போதும் பிரேக் ஆஃப் பண்ணிடுவோம், இத்தோட விவாகரத்து பண்ணிடுவோம். இந்த மூன்று முக்கிய மந்திர வார்த்தைகளை நிறைய குடும்ப உறவுகளில் பயன்படுத்துவீங்களே, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகள் வந்து சாதாரண ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் எந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதோ, இப்போ கிருமி இருக்குல்ல கண்ணுக்கு தெரியுன்றீங்களா, தெரியல தானே, ஆனால் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி நாம் பிரயோகிக்கின்ற வார்த்தை அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகின்ற மனிதன் அந்த மனித உறவில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்துமே, எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தையும் இது ஏற்படுத்துமே. நான் நல்லா இருக்கிறேன், ஒற்றுமையாக இருக்கிறேன், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கு, என் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க, என் குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க, இப்படி நல்ல சிந்தனைகள், அந்த நல்ல சிந்தனைகளை வார்த்தைகளாக நீங்கள் தினமும் வெளிப்படுத்தி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருவதை உங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதுக்கு எந்த மந்திரவாதியும் எந்த தந்திரவாதியும் தாந்திரிகவாதி கூட உங்களுக்கு தேவையில்லை. அப்போ உங்களுடைய எண்ணத்துக்கு சக்தி உண்டு, வார்த்தைக்கும் சக்தி உண்டு, ஆகையால் கோபத்தில் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைக்கு அதிகமான சக்திகள் உண்டு. ஆகையால் கோபப்படுறீங்களா, அந்த நேரம் முடிந்த அளவு என்ன பண்ணிடுங்க, அமைதியாக போயிருங்க, மௌனமாக இருங்க. ஒரு அரை மணி நேரம் சென்றதுக்கு அப்புறம் மீண்டும் பேசுங்க. அரை மணி நேரத்துலையும் கோபம் அடங்கலையா, ஒரு மணி நேரம் சென்றதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. ஒரு மணி நேரத்துலேயும் அடங்கலை, ஒரு சில மணி நேரங்கள் விட்டுடுங்க. இப்படி அங்கே இந்த விஷயத்தை பேசுறேன்னு யாருமே அழுவலை. ஆகையால் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் என்றால் நல்லது நினையுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த கொரோனான்ற இந்த கிருமி இருக்குல்ல, இதில் கவனத்தை செலுத்துனீங்கன்றால் அதுதான் பெருகும். ஆகையால் என்ன பண்ணுங்கள், நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் வீட்டில் அனைவரும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. மனசில் ஒரு தாட், ஒரு எண்ணம் வைங்க, என்ன தெரியுமா, 2050, இப்போ நம்ம 2021 இருக்கோம், 2050 இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், 2050 வருகின்ற நிறைய புதிய விஷயங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நல்லது என் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற எண்ணங்களை எல்லாம் பாருங்க. மனதில் என்று நீங்கள் நீண்ட நாள் நீண்ட ஆயுசோடு வாழ போறீங்கன்ற நம்பிக்கை இருக்கிறதோ அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு நல்லா இருப்பீங்க. அதனால இந்த கிருமியால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு நினைப்பு இருக்கணும். அதற்காக அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, முகக்கவசம் இல்லாமல் போகிறது, கைக்கு வந்து எந்த ஒரு முக்கியமான பொருட்களையும் பாய்க்காமல் இருக்கிறது, சரிங்களா, அதாவது இந்த சானிடைசர் இதெல்லாம், நீங்கள் இந்த கிருமி நாசினிகளை நீங்கள் முறையாக பாய்க்கணும், பாதுகாப்பாக நீங்கள் பண்ணிக்கணும். நம்ம மனசிற்கு பார்த்தீங்களா, இது அவருக்கு வந்துருச்சு, இவருக்கு வந்துருச்சு, எனக்கும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துட்டாலே போதும், வந்துடும். உங்களுக்கு வரலனாலும் அந்த எண்ணங்கள் விஷயத்தை உருவாக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற செல்ல பலவீனம் அடுத்தும். ஆகையால் இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஆகையால் இந்த நல்ல பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சுவிசன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்னென்ன தலைப்போல பேசலாம் அப்படின்ற உங்களோட நல்ல கருத்தையும் வந்து பகிருங்கள். நன்றி, நமச்சிவாயம். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். மை காட் பிளஸ் யூ. சிவோகம்.